வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து மசாலா கடலை. ஸோ இது வந்து யூஸ்வலி நம்ம பேக்கரிலையும் அப்புறம் டீ கடலையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம், மசாலா கடலை. ஸோ அது வீட்லேயே வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து குயிக்காக வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை கடலை, ரோஸ்ட் பண்ணாத கடலை எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கப் கடலைக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1¼ ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து அந்த உப்பை வந்து தண்ணியில் வந்து கரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம வேர்க்கடலையில் சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம உப்பு தண்ணி வந்து வேர்க்கடலை சேர்த்தால் தான் நம்ம வேர்க்கடலையில் வந்து நல்லா உப்பு இறங்கும். ஸோ சாப்பிடும் போதும் வந்து நம்மளுக்கு நல்லா வேர்க்கடலையில் உப்பு இருக்கும், இல்லைன்னா வெளியில் அவுட்டரில் மட்டும் உப்பு இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உப்பு கலர் சேர்த்ததுனால நம்மளுக்கு உள்ள கடலையிலேயே வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம வந்து உப்புலாம் நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணியில். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் கடலையை வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உப்பு கரைசல் அந்த 3 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணியில் வந்து அதுவும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் வந்து நம்ம இந்த உப்பு தண்ணியில் வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து நல்லா ஊற விட்டுடலாம். ஸோ நம்ம கடலையிலையும் உப்பு வந்து நல்லா இறங்கிடும். அப்புறம் நம்ம வேர்க்கடலையில் இருக்க அவுட்டர்லேயும் வந்து நம்ம மாவு போட்டோம்னா நல்லா ஒட்டும். ஸோ இப்போ வாங்க அதுக்கு அவுட்டரை மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம 1 கப் கடலைக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் தரும். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் காரத்துக்காக. நீங்கள் கூட வேணான்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி ரெட்டாக வேணும்னா நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாங்க நம்ம வந்து மசாலா கடலை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஏற்கனவே வந்து நம்ம ஊறி வச்சுருக்க வேர்க்கடலையில் வந்து ரெடியாக இருக்கு பாருங்க, நல்லா ஊறி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூனாக எடுத்து மாவு வந்து நல்லா ஆட் பண்ணி கோட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். அப்படியே ஸோ அதுவே வந்து நம்ம ஆட் பண்ண தண்ணி அந்த ஈரத்துலேயே வந்து அது வந்து நல்லா கோட் ஆகிடும். எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க, அது ஏற்கனவே இருக்கிற தண்ணியாக அது போதும். பாருங்கள் அது நல்லா வந்து கோட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இருக்கிற மாவு மற்றத்தையுமே வந்து இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நடுவில் வந்து கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்போ வந்து மற்ற மாவையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து ஆட் பண்ணி கோட் பண்ண விட்டுருங்க. பாருங்கள் நம்ம மாவு மொத்தத்துமே ஆட் பண்ணியாச்சு, நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கலர் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து கம்மியாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கடலை கிடைக்கிற கலர் மாதிரி வேணும்னா நான் வந்து அடுத்ததாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கலரை வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் சேர்த்து நல்லா மேலே ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் கலர் வந்து நல்லா சூப்பராக ரெட் கலர் ஆகிடுச்சு மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா பளிச்சுன்னு கலர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற கலர் வேர்க்கடலை மசாலா கடலை மாதிரியே நல்லா ரெட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ
நம்ம கடலை பொரிக்கிறதுக்கு வந்து மீடியம் சூட்டில் இருக்கிற எண்ணெயில் வந்து சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கரண்டியில் கூட எடுத்து இது போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு எண்ணெய் வந்து மேலே தெரியும், கவனமாக வந்து போடுங்க. உங்களுக்கு போடுறது வந்து மேலே எண்ணெய் தெரிக்காமல் இருந்தால் நீங்கள் வந்து கரண்டி வச்சுக்கிட்டு அது மேலே வந்து போட்டுக்கலாம். நம்ம கடலை வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சு, இவ்வளோ பபுள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நல்லா பபுள்ஸ் வந்து கம்மியாகணும். அப்போ தான் நம்ம வேர்க்கடலை வந்து உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது வெந்திருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா கலந்து இதை வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து நல்லா இது முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் பபுள்ஸ்லாம் கூட நல்லா கம்மியாகிடுச்சு. பாருங்கள் நம்ம வேர்க்கடலையும் நல்லா புரிஞ்சு அதுலேருந்து நம்ம வேர்க்கடலை வந்து வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான டீ கடை ஸ்டைல் இல்லைன்னா பேக்கரி ஸ்டைலில் வந்து மசாலா வேர்க்கடலை வீட்லேயே இருக்குது. நான் இதை பரிமாறுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொருத்தால் வந்து கரண்டில் வந்து அதே எண்ணெய் வந்து நல்லா புரிஞ்சு அது மேலே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அது மேலே வந்து கால் டீஸ்பூன் அளவு வந்து சாட் மசாலா இல்லைன்னா தரும். இது வந்து ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.